வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு வந்து நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரொட்டி அல்லது எக்ஸ்பயர்டாக போகுது அதுக்கு முதல் ரொட்டி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு கொத்து மாதிரி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ரொட்டியை வந்து இப்படி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி இறால் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இறால் வந்து அந்த ரொட்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய இறால்படியாக வட்டி இருக்குது. அதோட பெல் பெப்பர் ஹாஃப் வட்டி இருக்குது, ஒரு கொஞ்சம் லீக்ஸ், ஒரு பாதி வெங்காயம், அதை சாப் பண்ண வேணும். மூண்டு வெள்ளைப்பூடு, பெல் பேப்பர் ஆப்ஷனால் விருப்பம் என்ன போடலாம், ஆனால் லீக்ஸ் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு செய்துட்டு காட்டுறேன். முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு வெங்காயம் தாளித்து அதோட வெட்டுத்தூள், வெட்டுத்தூள்ன்றா வெற மிளகாயோட கோசை அரைச்ச பவுடர் மாதிரி, அது எல்லாத்தையும் வெட்டுத்தூள் போட்டு லீக்ஸை போட்டு லீக்ஸ் முதல் எண்ணெயில் வதங்கினா அது நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் லீக்ஸ் வதங்கின பிறகு தான் நாங்கள் வந்து பெல் பெப்பரை போட்டுட்டு அதே நேரம் ராலையும் போடலாம். போட்டுட்டு இதையும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் டேஸ்ட் அப்படி வந்து பார்த்துட்டு போடலாம். ராலையும் போட்டுட்டு ராலையும் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்க வேணும். எல்லாம் போட்டு இப்படி மூடி அவிய விட்ட பிறகு அதை திறந்தால் கொஞ்சம் தண்ணியால் இருக்கும். அதுக்குள்ளே நடுவில் நாங்கள் ஒரு அளவு ட்ரை ஆக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஒயில நடுவில் போட்டு நாங்கள் இனி முட்டையை விட போகிறோம். கொஞ்சம் ஒயில விட்டு கொஞ்சம் போல் ஒயில விட்டுட்டு இந்த மெல்ட்டாக ஒயில் வந்து ஹீட் ஆக கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நடுவில் போட்டு நாங்கள் அதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி எடுக்க போகிறோம். அடுப்பை வந்து ஹையில் வைங்க, அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அடுப்பை வந்து ஹையில் வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டால் அது வந்து சரியாக வரக்குள்ள நீங்கள் அதை கொத்து மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரையாக எடுத்துட்டு பிறகு இந்த வெட்டி வச்சுருக்க ரொட்டியை கொட்டி நல்லா கிளறி லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் விட்டு வளர்க்க வேணும். உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் பெப்பரை அதாவது மிளகாய் வந்து கொஞ்சம் தூவி விடலாம். முட்டைக்கு செரமிக் பாத்திரம் தான், நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவிர்க்கிற தவிர்க்கிறது நல்லா செரமிக் வந்து ஒட்டாது, இப்படி நான்ஸ்டிக் மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் விலையாக இருந்தாலும் நான்ஸ்டிக் வந்து தவிர்க்கக்கூடாது. செரமிக் வாங்கி பார்க்கறது அல்லது மண் பாத்திரமோ இல்லை இரும்பு பாத்திரமோ நல்லது. இதை வந்து இப்படி சப்பம் எடுத்துட்டு நடுவுக்குள்ள எல்லாமே சப் பண்ணி ட்ரையாக வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு எல்லா கடையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது சப் பண்ணுற மாதிரி ஒரு கரண்டி இருந்தால் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா கொட்டிட்டு கொட்டிட்டு ஈஸியானது என்னென்னா சின்ன பக்கத்தால் நீங்கள் கொண்டுறது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு
நீங்கள் வந்து ஹோல் வீட் ரொட்டிலையோ ஒயிட் ரொட்டிலையோ அல்லது பரோட்டாவில் கூட நீங்கள் செய்யலாம். எல்லாம் உங்களோட விருப்பம் தான். வாட்டர் கண்டென்ட் இல்லாத ட்ரையான வெஜிடபிள்ஸ் போடலாம். நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பிறகு நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி போடலாம். அல்லது சும்மா ஒரு மாசி சம்பல் மாதிரி இருக்கோ பார்க்கு மாசி சம்பல் பொருள் இருக்குது, அப்படி அதை வாங்கி நீங்கள் ரெடிமேடாக வாங்கிட்டு அதை வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அப்படி வெங்காயம் பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி செய்யலாம். நான் ஒரு 6-7 ரொட்டியை வந்து இப்படி குட்டியாக ரொட்டிட்டு செய்திருக்கேன். வித்தியாசமான சுவையில் ரொட்டி ஒரு கொத்து ரொட்டி மாதிரி இது ரெடி ஆகுது. நீங்கள் வந்து ஆட்டு வச்சு அப்படி குழம்பு மாதிரி செய்துட்டு கூட அதுக்கு நம்ம ரொட்டியை ட்ரையாக வச்சு ரொட்டி செய்யலாம். சுவையான ரொட்டி மசாலா ரெடி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் 2 எக் போட்டிருக்கேன், உருவம் மண்டை கூட போடலாம். கடைசியாக கொஞ்சம் லெமனை தூவி கொஞ்சம் ஹீட் குறைஞ்சப்பறம் லெமனை போட்டு நீங்கள் தேசிக்காயை போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நன்றி. நீங்கள் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சமையலை பார்வையிட்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. Please subscribe. Thank you.